हलो फ्रेंड्स वेलकम बैक टू दीप्ति श्री फुट्स एंड किड्स चैनल எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போறோம் அது என்னன்னா சுவரொட்டி ஃப்ரை ஃப்ரெண்ட்ஸ் பொதுவா கறி கடையில ஈரல்னு தனியா கேட்டு வாங்கிட்டு போறத பார்த்திருப்பீங்க அதுலயும் ஸ்பெஷலா சுவரொட்டி கேட்டு வாங்கிட்டு போவாங்க அப்படி என்னதான் அந்த சுவரொட்டில இருக்குது அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே வியக்கத்தக்க தனித்துவமான நன்மைகள்லாம் அதில் ரொம்பவே நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பாக என்னென்ன சத்துக்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் B12 அயன் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து இதில் இருக்குது ஓகே சுவரொட்டினா என்னென்னா ஆட்டோட மண்ணீரில் தான் வந்து நம்ம சுவரொட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகே இதில் சத்துக்கள் இருக்குது இதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது எல்லாம் ஓகே இதை சாப்பிட்டா நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள் நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா மெயினாக ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ரத்த சோகையை வந்து இது குணமாக்கும் செகண்ட் வந்து ஹீமோக்ளோபின் லெவலை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஹீமோக்ளோபின் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் உள்ள திசுக்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்லக்கூடிய இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஒரு இரும்பு சத்து நிறைந்த புரதம் தான் வந்து ஹீமோக்ளோபின் இந்த ஹீமோக்ளோபினோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்புல பல பிரச்சனைகள் ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பாக உடம்பு வலி கை கால் வலி ஆஸ்துமா பிரச்சனை மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறது இந்த பிரச்சனைகள்லாம் வருது ஸோ சுவரொட்டி சாப்பிட்டா இந்த பிரச்சனைகள்லாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தேர்ட் வந்து உடம்பு ரொம்ப இளைப்பாக இருக்கிறவங்க சாப்பிட்டா உடனே ரிசல்ட் கிடைக்கும் ஃபோர்த் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட் இதை யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம் இதை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் குறிப்பாக வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் நல்லாவே சாப்பிட்லாம் பொதுவாக பிளட் லெவல் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து 14-18 அப்படின்ற லெவலில் இருக்கணும் பெண்களுக்கு வந்து 12-16 அப்படின்ற லெவலில் இருக்கணும் இதிலிருந்து கம்மியாகும்போது உடம்புல பிரச்சனைகள்லாம் ஏற்படுது ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து வீக்லி 2 டேஸ் சமைச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது இன்க்ரீஸ் ஆகும் ஓகே இப்போ வந்து இந்த சுவரொட்டி ரெசிபி வந்து எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி வந்து 2 சுவரொட்டி வாங்கியிருக்கேன் இதை வந்து லைட்டாக வெதவெதப்பான தண்ணியில் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இதை வந்து சின்ன சின்ன பீஸஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இதில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சூடாயிடுச்சு இப்போ இதில் வந்து 2 மீடியம் சைஸ் ஆனியன் 2 பச்சை மிளகாய் 1 கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு 2 மினிட்ஸில் வந்து ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சுவரொட்டி அதாவது ஆட்டு மண்ணீரில் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது இதில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுவோம் தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகி வரட்டும் இது பார்த்தீங்கன்னா சிலர் வந்து மட்டன் வேக வைக்கும் போது அதுலேயே போட்டு வேக வைப்பாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது மட்டன் வந்து உங்களுக்கு கருப்பாயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா தண்ணி வந்து ட்ரை ஆகி வந்துடுச்சு இது பார்த்தீங்கன்னா சுவரொட்டி இப்படி தான் வந்து கருப்பாக தான் இருக்கும் உடம்புக்கான ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக வீக்லி 2 இல்லை 3 டைம்ஸ் கூட செஞ்சு சாப்பிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க கறிக்கடையெல்லாம் கிடைக்கவே மாட்டேது 1 டே பிஃபோராகவே வந்துட்டு புக் பண்ண சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இப்போ எல்லாருமே இதை சாப்பிட ஆரம்பிச்சாச்சு நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்